விஜய் அஜித் இவங்களோட லாஸ்ட் நாலு படங்களை டைரக்ஷன் பண்ண டைரக்டர்ஸோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் யார் யாருன்னு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். விஜய்க்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன நாலு படங்கள்னு பார்த்தா வாரிசு வம்ஷி, பீஸ்ட் நெல்சன், மாஸ்டர் லோகேஷ் கனகராஜ், பிகில் அட்லின்னு நாலு டைரக்டர்ஸ் இருக்காங்க. அஜித்க்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன நான்கு படங்கள்னு பார்த்தா துணிவு, வலிமை, நேர்கொண்ட பார்வை, ஹெச் வினோத், விஸ்வாசம், சிவான்னு ரெண்டு டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வம்ஷி, நெல்சன், லோகேஷ், அட்லி, ஹெச் வினோத், சிவா இவங்களில் த்ரீ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் யாருங்கிறத தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பற்றி ஏன் பார்க்கணும்னா, விஜய் அண்ட் அஜித்க்கு படம் பண்ணாலே அந்த டைரக்டர்ஸோட சினிமா கெரியரை விஜய் அஜித் படங்களுக்கு முன், விஜய் அஜித் படங்களுக்கு பின்னுன்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட மார்க்கெட் அதிகமாகும். சரி வாங்க டீட்டெயிலாக இப்போ என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது டைரக்டர் சிவாவை பற்றி தான். அஜித்குமாரோட சிவா பண்ண தேர்டு மூவி தான் விஸ்வாசம், ஒரு பிக் பிளாக் பஸ்டர் மூவி. விஸ்வாசத்துக்கு அடுத்து ரஜினியோட சேர்ந்து சேம் ஜானர்லேயே அண்ணாத்தங்கிற ஒரு மூவியை சிவா பண்ணார். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அண்ணாத்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. லேட்டஸ்ட்டாக தன்னோட மார்க்கெட்டையோ இல்லை நடிகரோட மார்க்கெட்டையோ டிபெண்ட் பண்ணாமல் பிக் பட்ஜெட் ஹிஸ்டாரிக்கல் ஜானரில் சூர்யா 42 டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பிக் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸோட போய்கிட்டுருக்கு. அண்ணாத்தைய ஃபேமிலி ஜானரில் எடுக்க காரணம் விஸ்வாசம் தந்த பிளாக் பஸ்டர் தான். பட் இப்போது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜானரில் சிவா இறங்கியிருக்கிறாரு. அடுத்து டைரக்டர் ஹெச் வினோத் பற்றி பார்த்துருவோம். அஜித்குமாரோட துணிவு, வலிமை, நேர்கொண்ட பார்வைன்னு தொடர்ந்து மூணு படங்கள் கொடுத்துருக்கிறாரு. அதில் லேட்டஸ்ட்டாக வந்த துணிவு பிளாக் பஸ்டர் மூவி. இவரோட அடுத்த மூவி யாரோடனா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. பட் கமல்ஹாசனோட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சிவா அண்ட் ஹெச் வினோத் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒற்றுமை என்னென்னா, விஜய் அஜித்க்கு இவங்க ரெண்டு பேரும் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழில் கார்த்தியோட தாங்க இவங்க ரெண்டு பேரும் படங்கள் பண்ணாங்க. இப்போ விஜய் பட டைரக்டர்ஸ்க்கு வருவோம். முதல்ல அட்லியை பற்றி பார்த்துருவோம். மூணு படங்கள் விஜயோட அட்லி ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது பிகில். விஜய்க்கு அட்லி படம் பண்ணதுக்கு அடுத்து அட்லியோட மார்க்கெட் டாப் ஃபைவ் தமிழ் டைரக்டர்ஸ்குள்ளேயே வந்துடுச்சு. ஷங்கருக்கு அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸை அட்லி செட் பண்ணார். லேட்டஸ்ட்டாக ஷாருக் கான் ஆக்டிங்கில் ஜவான் படத்தை டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த படத்துக்கு இந்தி அளவில் மிகப்பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அட்லியோட மார்க்கெட் இந்தி அளவில் ஏகிறோம். எனக்கு இருக்க ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், அட்லி அனிருத் இந்த காம்போவை தமிழ் ஹீரோக்களை வச்சு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஜவான் ஜூன் 2nd ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து நெல்சன். விஜயோட பீஸ்ட்டுங்கிற ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. கரண்டாக ரஜினி ஆக்டிங்கில் ஜெயிலர் படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. அது ஒரு பிக் மல்டி கேஸ்டிங்கோட படம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் கம்பே கொடுப்பாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து லோகேஷ் கனகராஜ். விஜயோட மாஸ்டர் பண்ணியிருக்கிறாரு, படம் பிளாக் பஸ்டர். அதற்கடுத்து கமல் ஆக்டிங்கில் விக்ரம் பண்ணார். ஷங்கர் அண்ட் அட்லியோட ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சுது. இப்போ எகைன் விஜயோட சேர்ந்து லியோவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரும் எதிர்பார்ப்போட லியோ இருக்குது. ப்ளஸ் தமிழ் சினிமாவோட மோஸ்ட் பிஸியஸ்ட் டைரக்டர்னால் இனிமேல் அது லோகேஷ் கனகராஜா தான் இருப்பார். ஏன்னா ஒரு பக்கம் கைதி 2, இன்னொரு பக்கம் ரஜினி ஆக்டிங்கில் இவர் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறானா, ப்ளஸ் ஆர்கேஎஃப்ஐ, மைத்ரி மூவி மேக்கர்ஸ், சல்மான் கான் ஃபிலிம் ப்ரொடக்ஷன், ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னு ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனியோட கமிட்மெண்ட்லாம் பண்ணிட்டாரு. மூணாவதாக இவருடைய ஸ்டோரியில் அசிஸ்டண்ட் பண்ணுற படங்களை இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு டைட் ஸ்கெடியூல் தாங்க இனிமேல் லோகேஷ்க்கு இருக்க போகுது. வம்ஷியோட அடுத்த மூவி என்னங்கிறது இது வர தெரியல. ஸோ இப்போ நான் சொன்ன டைரக்டர்ஸில் சிவா, அட்லி, லோகேஷ் மூணு பேருமே 200 crore அதிகமான பட்ஜெட்டில் தான் இப்போ படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த ஆறு டைரக்டர்ஸில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் 3 டைரக்டர்ஸ்னு ப்ரீவியஸ் அண்ட் அப்கமிங்கை வச்சு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸில் நான் சொல்கிறது லோகேஷை தான், செகண்ட் பிளேஸில் அட்லி, தேர்டு பிளேஸில் சிவா. லாஸ்ட் 3 வருஷங்களில் விஜய் அஜித்க்கு படம் பண்ண டைரக்டர்ஸில் இவங்க மூணு பேர் தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ். இந்த மூணு டைரக்டர்ஸோட படங்களில் நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லியோவா, ஜவானா, சூர்யா 42? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.